ஒரு நிமிஷம் சார். என்ன இது தண்ணியா? ஆமா சார். லெஜமாவா சொல்றீங்க வாணி, உங்களுக்கு இப்படியா நடந்துச்சு? அட, எனக்கு என்ன நடந்தாலும் அது உண்மையா தான் இருக்கும். ஆனா எனக்கு அப்ப தெரியல. ஆனா அவன் எதுக்கு என்ன முறைச்சிட்டு இருக்கான்னு அப்ப தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட அவன் என்ன முறைச்சிட்டு இருக்கான்னு சொன்னேன். அதுக்கு அவர் பைத்தியம், அவன் ஒன்னு ஒண்ணு முறைச்சு பாக்கல, அவன் கண்ணு கோணல் மணலா இருக்குன்னு சொன்னாரு. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது அவன் என்ன முறைக்கல, அவன் என்ன பாசமா தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். இது மட்டும் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா, முன்னாடியே தெரிஞ்சதா அவன் அடிச்சிருப்பீங்கல்ல? என்ன பேசுறீங்க நீங்க? நான் அவன் கிட்ட என் மனசை கொடுத்திருப்பேன். ஆமா, நான் அவன் கூட ஃப்ளர்ட் பண்ணிருப்பேன், இல்ல கிண்டல் பண்ணிருப்பேன். ஏன் பண்ண கூடாதா? நீங்க அவனுக்காக உங்க ஹஸ்பண்டையும் விட்டுருவீங்களா? அட, அப்பதான் அவரே ஹஸ்பண்டா இல்லையே. ரெண்டாவது முறை தான் அவரை பாத்திருந்தேன். அப்ப எங்களுக்கு கல்யாணமே முடிவாகல. அப்ப எனக்கு வெறும் 24 வயசு தான் இருக்கும். சாய்ஸ் இருந்துச்சு, யார வேணாலும் நான் பாத்துக்கலாம். உங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். சில நேரத்துல நீங்க 16-17 வயசுலயே கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்றீங்க, இப்போ 24 வயசுங்கிறீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரியுது, உங்களோட சின்ன வயசுல நீங்க நல்லாவே விளையாண்டுருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு இன்னும் வயசு ஆகல, நான் இப்பவும் இளமையா தான் இருக்கேன். அடடா, எதை பத்தி ரெண்டு பேரும் பேசி எப்படி சிரிக்கிறீங்க? கீர்த்தனை சரலா, இந்த வயசுல பேசாம நாங்க வேற எந்த வயசுல பேசுவோம் சரலா? எக்ஸாக்ட்லி. ஏ, உங்களால நம்ப முடியலையா? அதில்ல, உங்க மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. ஆனா எங்க அத்தைய நான் கொஞ்சம் கூட நம்ப மாட்டேன். ஏ, அட, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இவங்கள மாதிரியே காஃப் சிரப் குடிக்கிறவங்க கூட தான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், இல்லனா கண்டிப்பா இருக்காது. அட, இதுல என்ன தப்பு இருக்கு? எந்த தப்பும் இல்ல. அட, காஃப் சிரப்பை குடிச்சு நான் நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். இதுல மத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த வயசுல நான் காஃப் சிரப் குடிக்கலனா அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் குடிப்பனா என்ன? அத்தை, ஏன் இப்ப தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசுறீங்க? அப்புறம் அம்மா என்கிட்ட ஃபுட்வேர் எடுத்துட்டு, அம்மா இருக்காங்களே, இவங்க கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கிளாஸியா இருக்கிற நம்ம டவுன் மார்க்கெட் ஆன இவங்க கூட என்டர்டெயின்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்கேன். ஆனா அம்மா நான் சொல்றத கேட்க மாட்டாங்க. இப்ப எதுக்காக எப்படி சிரிக்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம். இதை பார்த்தா ஷர்லின் ரிப்போர்ட் மாதிரி இருக்கே, இதை தான் நான் தொலைச்சிட்டேன். கரணும் பிரீதாவும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காங்களே, இப்போவே போய் எடுத்துடுறேன். என்னாச்சு? வாங்க. நான் உங்ககிட்ட 1000 தடவை படியில இருந்து பார்த்தேனுங்கன்னு சொல்லியிருப்பேன். இட்ஸ் ஓகே ரிஷப், நீ என் கூட கொஞ்சம் வரியாப்பா, உன் கூட பேசணும். என்னாச்சு? வாங்கறல்ல மகேஷ், அந்த சீக்ரெட் விஷயத்தை பத்தி பேச போறியா? ஆமா, நீ என் கூட நானும் கூட வரேன். எந்த சீக்ரெட்டான விஷயத்தை பத்தி பேச போறாங்க? அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். மா, தயவு பண்ணி என்ன நீங்க திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், நான் தெரிஞ்ச எதுவும் பண்ணல, தெரியாம தான் எல்லாமே நடந்துச்சு. நீ இதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கே தெரியும். கரீனாவோட காலனி தெரியாம தான் திருப்பி விட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை நீயும் மறந்துடுவேன், நானும் மறந்துடுவேன். ஆனா அந்த கரீனா கண்டிப்பா எப்பவும் மறக்கவே மாட்டான். கொஞ்சம் பொறுமையா வாங்க. கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை, ரொம்ப வலிக்குதே. இப்ப சரியாயிடும், நான் செக் பண்ணிடுறேன். நீங்க கொஞ்சம் இங்க உட்காருங்க ப்ளீஸ். நீங்க கால் எடுத்து மேல வைங்க. ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? ஆர் யூ ஓகே? இல்ல, அது இவங்க கால்ல சுளுக்கு பிடிச்சிருச்சு, ரொம்ப வலிக்குது போல, அதான் இங்க நான் கூட்டிட்டு வந்துட்டேன். ப்ளீஸ், நீ எதுவும் பண்ணாத,
எனக்கு பெயின் கில்லர் மட்டும் கொடுத்துரு. கரீனா ஆண்டி, நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஒருவேளை தானே சரியாயிடலால ஒரே தடவை பாக்குறேன். எக்ஸாக்ட்லி என்னதா ஆச்சு? அது ஸ்டெப்ஸ்ல இறங்கிட்டு இருந்தாங்க, ஆங்கிள் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. என்னோட கவனம் முழுக்க அந்த பேப்பர்ல தான் இருந்துச்சு. அத பார்த்துட்டே இறங்கிட்டு இருந்தப்பா இந்த தடவை தொலைச்சிட கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அதே தான் நடந்துச்சு, மறுபடியும் தொலைஞ்சிருச்சு. அது எந்த பேப்பர்? அந்த பேப்பர் தான் நீங்க ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்கீங்களே. ஷர்லினோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸா? ஆமா, ஷர்லினோட ரிப்போர்ட் தான். அப்படின்னா என் ரிப்போர்ட்ஸ் இதுவரைக்கும் யாரும் பார்க்கல போல இருக்கு. அப்படியா? கரண், நீ கரண் ஆண்டி பக்கத்துல இரு, அவங்கள பாத்துக்கோ. நான் அந்த ரிப்போர்ட்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்து தேடி எடுத்துட்டு வரேன். நீ இங்க இருந்து பாத்துக்கோ. சரி. ஒரு நிமிஷம், அது நீங்க லாஸ்ட் டைம் அந்த ரிப்போர்ட்டை எங்க பாத்தீங்க? என்னாச்சு? பாத்து வாங்க. மோனிஷாவோட காலுக்கு கீழே அங்க அதை மாட்டிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டே தான் நான் படியில இருந்து கீழே இறங்கினேன். அப்புறம் கால் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே, நீ பக்கத்துல இருந்து பாத்துக்கோ, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துறேன். ஓகே ஓகே, எடுத்துட்டு சொல்லு. ஓ காட், பிரீதா இந்த ரிப்போர்ட்ஸ் தேட போயிருக்கா. பிரீதாக்கு முன்னாடி நான் அதை எப்படியாவது எடுத்துடணும். அது என் லைஃபோட முதல் பிரெக்னன்சி ரிப்போர்ட். அத பாக்குற உரிமை எனக்கு இருக்குல்ல. மை பேபி, நீ வரத நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஆனா உன் டைமிங் தான் மோசமா இருக்கு. அதனால யார்கிட்டயும் என்னால எதுவும் சொல்ல முடியாது. இந்த வீட்ல அப்படி என்னதான் நடக்குதுன்னு தெரியல. சம்டைம்ஸ் கரீனா ஆண்டி விழுறாங்க, சில நேரத்துல பிருத்திவி கையில கத்தி இருக்கு. எதுக்கு தனியா புலம்புற? என்னாச்சு? என்ன ஆகும் சொல்லு. சரி அதெல்லாம் விடு, நான் சொல்றத கேளு. ஐ அம் டாம் ஷூர் நம்ம பிருத்திவிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, இந்த ஃபேமிலிக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அமைதியா பேசு. நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியுங்கிற விஷயம் இங்க யாருக்குமே தெரியக்கூடாது. நாம பேசுறதும் தெரியக்கூடாது. யூ நோ வாட், நாம இப்போ ஒரு புது ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். நியூ ஈக்குவேஷன், நியூ ரிலேஷன்ஷிப், யூ நோ. சோ நாம அப்படிதான் பிஹேவ் பண்ணணும். நீ இந்த ஃபேமிலியோட வருங்கால மருமக, நான் உங்க ஃபேமிலியோட வருங்கால பிசினஸ் பார்ட்னர். ஓகே, நாம ஒண்ணு பண்ணலாம். முனிஷா, நாம பார்ட்டி ஹால்ல வெயிட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிடலாம். யூ நோ, கேஷுவலான ஃப்ரெண்ட்ஷிப். அப்பதான் ஒருவேளை யாராவது நம்மள பார்த்தாங்கன்னா கூட யாருக்குமே சந்தேக வராது. சரியா? ஐ அம் சாரி ரித்விக், நான் நீ சொன்னதை கேட்கவே இல்லை. அட்லீஸ்ட் இந்த ஃபேமிலி கொஞ்சமாவது ஜெனியூனா இருக்காங்க. ஆனா இந்த பிருத்வி முழுக்க முழுக்க ஃபேக் தான். நவ் ஐ டிசைடட், நம்ம பிருத்விக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, இந்த ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஓகே ஓகே, டன். ஆஹா, லிசன், நாம இங்க இருந்து தனித்தனியாவே போயிடலாம். நீ இந்த பக்கமா போ, நான் இந்த பக்கம். அப்புறம் அகார்டிங் டு பிளான் நம்ம பார்ட்டி ஹால்ல பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, ஐ சி யூ சூன். ஓகே. ஒரு நாள் இவங்க கண்டிப்பா சீட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா பாமோ பிருத்விக்கு இந்த விஷயம் தெரியாது, அவங்கிட்ட சொல்லி ஆகணும். அட ப்ளீஸ், முதல்ல என்னாச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்றீங்க. சொல்றேன் முதல்ல வா. ஆனா என்னதான் ஆச்சு? சரி, இப்ப அத பத்தி தானே சொல்ல போறேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க என்ன கண்ணிலேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு என்ன விஷயம்னு வாயை திறந்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். பாட்டி நீங்க முதல்ல சொல்லுங்க, என்னையே இங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. மகேஷ் இங்க பாருப்பா, ரிஷப் கேட்டுட்டு இருக்கால, அவன் கேள்விக்கு நீ பதில் சொல்லு. உன் கண்ணால நீ என்ன பார்த்த? நான் யோசிக்கிறது தான் நீங்களும் யோசிக்கிறீங்களா? நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா ஒண்ணு எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, ரிஷபோட மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு. பாட்டி நீங்க தான் பெரியவங்க, நீங்களே சொல்லிருங்க என்ன பாத்தீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிக்கிறேன். முதல்ல நீங்க சொல்லுங்க. முதல்ல நீங்க சொல்லுங்க. கையும் களவுமா மாட்டினாங்கிற விஷயத்த நீங்க சொல்லலாம்ல. சரி சரி, முதல்ல நீங்க ஆரம்பிக்கலாம் இல்லையா, அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிக்கிறேன். இங்க பாருப்பா ரிஷப், உன்னோட அப்பா பேசணும்னு நினைச்சாரு, பேசுற டைம் வரும்போது அமைதி ஆயிட்டாரு. அதனால நானே சொல்றேன். உண்மை என்னன்னா, நான் உன்னை அவளை பார்க்கும்போது பார்த்துட்டேன். நீங்க என்ன நான் அவளை பார்க்கும்போது பாத்தீங்களா என்ன? இது என்னமோ பழைய பாட்டு மாதிரில இருக்கு. நீங்க தெளிவா என்கிட்ட சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு.
சரி கேளு. அவ உன்னை கடந்து போனா நெருக்கமா, அவ உன்னை கடந்து போனா நெருக்கமா உன்னோட விதியில வந்தா. அவ உன்னை பார்க்கல, ஆனா நீ அவளை பார்த்துட்ட. ஆனா நீ அவளை பார்த்ததை நான் பார்த்துட்டேன். இப்போ உனக்கு புரியுதா? பாட்டி இது ரொம்ப நல்ல கவிதையா இருக்கே, ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. அட, உனக்கு மட்டும் எப்படிப்பா புரியும்? உனக்கு மட்டும் இல்லப்பா, இந்த உலகத்துல யாருக்குமே உங்க பேசுறது புரியாது. உங்களுக்காவது புரிஞ்சுதா? வாணி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது நல்லவேளை நீங்க வந்துட்டீங்க. இங்க பாருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க, இளமையா இருக்கீங்க, அழகா தான் இருக்கீங்க. அதே நேரத்துல ஒரு உண்மையும் இருக்குல்ல, நீங்களும் என்னோட வயசுதான். சோ இப்ப நேரம் வந்துடுச்சு, வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் உட்கார்ந்து ரிஷப பத்தி பேசி ஆகணும். என்னாச்சு? அதாவது என்னன்னா, நீங்களே பாத்தீங்கல்ல, இந்த வீட்டுல யாராவது யார பத்தியாவது யோசிச்சுட்டே இருக்காங்க. யாருக்கும் ரிஷப் மேல அக்கறையே இல்ல. அதனால இப்ப நேரம் வந்துடுச்சு, நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ரிஷப பத்தி பேசி ஆகணும். பாட்டி நீங்க கொஞ்சம் என் கூட வாங்கல, நான் உங்க கூட பேசணும். இப்பவே பேசணும். ஆமா ஆமா பேசணும், வாங்க. எங்க கூட்டிட்டு போற நீ? என்ன? சரி, இவங்க மது குடிக்கறங்களா? மதுனா என்ன? ஆல்கஹால். ஹாம், பாட்டி குடிச்சிருக்க மாட்டாங்க. குடிச்சிருந்தாங்கனா எனக்கு தெரிஞ்சிருக்குமே. டாட் குடிச்சிருக்கலாம், அவர்தான் குடிச்சிருக்காரு நினைக்கிறேன். ஓ அப்படியா, நீ சரியா சொன்னே. இவங்களா போனதுக்கு அப்புறம் உங்க அப்பனுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன் பாரு. கிளாஸா? நீங்களா? ஆமா. அட விடுங்க ப்ளீஸ். கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளேயே அம்மா வெளியே வந்துருவாங்க. அப்புறம் என் செல்லம் தங்க வந்துவீங்க. கிளாஸ் எடுக்கிறாங்களா? கிளாஸ் எடுங்க, நான் போகவா? நீ எங்கப்பா போற? பேப்பர் எடுத்துட்டு வர்றதுக்கு. சரி, நீ என்ன பைத்தியமாட்டியா? நான் உனக்கு எக்ஸாம் வைக்க மாட்டேன், கிளாஸ் தான் எடுப்பேன். ஓ காட், பார்ட்னர்ஷிப்போட பேப்பர்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்க என்ன பாட்டி? சாரி, நீ போ. ஒன்னு சொல்லவா, ரொம்ப கியூட்டா இருக்காதீங்க. ஓகே, கம் ஹியர். ஓல்ட், இப்பதான் என்ன இளமையா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஐயோ மகேஷ், நீ என்ன பண்றனு எனக்கு புரியவே இல்ல. ரிஷப் கிட்ட பேசணும்னு நீ தானே சொன்ன? நான் பேசலாம் தான் நினைச்சேன், அதுக்குள்ள நீ எழுத்துட்டு வந்துட்டியே. பாட்டி அங்க அம்மா இருக்காங்க, அவங்க கிட்ட இத பத்தி பேசினா விஷயம் பெருசாகும்ல. அதுக்கு என்னப்பா தெரிஞ்சா என்ன? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா பெருசா தான ஆகும். சொல்லு, காதல் எப்பவுமே மறைச்சா கூட மறையாது. ஆமா ஆமா, நீங்க சொல்றது சரிதான், ஆனா நீங்க சொல்றது உண்மைதானான்னு நமக்கு தெரியாதுல. என்ன காதலா? ஆமா ஆமா, காதல் தான். அது நமக்கு தெரியாதுல, அதாவது ரிஷப் நம்ம கிட்ட இத பத்தி சொல்லல. அததான் கண்டுபிடிக்கலாம் நினைச்சோம், நீ தடுத்துட்ட. அது சரிதான், ஆனா அம்மாக்கு முன்னாடி இப்படி. அது என்னன்னா, அவங்க கிட்ட பேசினா லைனை ஃபுல்லா முடிக்க விட மாட்டாங்க, இடையில பேசுவாங்க. நடுவுல பேசுவாங்களா? அது என்னன்னா, என் அம்மா எப்பவும் இப்படி இல்ல, ஆனா இந்த கேஸ்ல அவங்க பண்ண வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, அம்மாவுக்கு கருணை மேல ரொம்ப பாசம் அதிகம், கர்லினுக்கு ஷெர்லின் மேல, ஷெர்லினுக்கு ரிஷப்ப பிடிக்கும். நிஜமாவா காதலிக்கிறா? சரி, உனக்கு என்ன தோணுது? ஷெர்லின பார்த்தா காதலிக்கிற பொண்ணு மாதிரியா தெரியறா? ஆனா தெரியலல்ல, அததானே நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க மனசுல ஏதாவது இருக்கலாம்ல, அதாவது இத பத்தி நமக்கு தெரியற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். விஷயம் என்னன்னா, ரிஷப்பும் பிரீதாவும் ஒன்னா இருக்கணும்னு நாம ஆசைப்படுறோம், இது நம்மளோட சீக்ரெட். ஆனா ரிஷப் மனசுல என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாதுல்ல. ஒருவேளை ரிஷப்போட மனசுல பிரீதாக்காக காதல் இருந்ததுன்னா, அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ஜோடியை உடைச்சாகணும். ஷெர்லின் ரிஷப்போட ஜோடி, அப்புறம் பிருத்வி பிரீதாவோட ஜோடி. உடைச்சிடலாம், அது என்ன பெரிய விஷயமா? ஒரு நிமிஷம் வேலை தான் இது. சோ டிசைட் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அமைதியா இருக்கலாம். வா வா. யா சொல்லு பேபி. லிசன் கேர்ஃபுல்லி. எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா எப்படியாவது அந்த ரிப்போர்ட் நம்ம கைக்கு வந்தே ஆகணும். அது மத்தவங்க கையில இல்ல, நம்ம கையில இருக்கணும். அட, இப்ப எந்த ரிப்போர்ட் பத்தி பேசிட்டு இருக்க? குடும்பத்தை சேர்ந்தவங்க அங்க இங்கன்னு ஏகப்பட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எதை பத்தி பேசுற? நீ கொஞ்சம் தெளிவா சொல்லு. நீ எதை? நீ ஓ சாரி சாரி, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நீ உன்னோட பிரெக்னன்சி ரிப்போர்ட் பத்தி தானே பேசுற? அது கிடைச்சிருச்சா? இங்க பாரு பேபி, என் லைஃப்ல ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. சீக்கிரமா அந்த ரிப்போர்ட்ட பத்தி சொல்லு. அந்த ரிப்போர்ட் எங்க கிடைச்சிச்சா? மோனிஷாவோட கால் கீழே இருக்கு. மோனிஷாவோட காலுக்கு கீழையா? நான் இப்பதான் கரீனா ஆன்ட்டி கரண் பிரீதா கிட்ட பேசுறத கேட்டேன். என்னோட பிரெக்னன்சி ரிப்போர்ட் மோனிஷாவோட காலுக்கு கீழே இருக்கிறதா சொன்னாங்க. அண்ட் நானும் பார்த்தேன், ஆனா நான் மோனிஷா கிட்டயும் ரித்விக் கிட்டயும் சொல்லல. ஏன்னா இப்ப அவங்க நமக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. What are you saying? ஆமா,
ஒருவேளை நான் அதையும் பிரெக்னன்சி ரிப்போர்ட்னு சொல்லிருந்தேனா அவங்க நம்ம ரெண்டு பேரையும் பிளாக்மெயில் பண்ணிருப்பாங்க. அதோட ரித்விக் மோனிஷா உனக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் எதுக்காக நீ அங்க அமைதியா நின்னுட்டு இருக்க? அவசியமா இருந்திருக்காது. ஒரு விஷயம் மறந்துறாத, இந்த ஆக்சிடென்ட்க்கு காரணமே நீதான். எனிவே, உன்கிட்ட வீணா சண்டை போடுறதுக்கு இப்ப என்கிட்ட டைமே இல்ல. நான் போய் பிரீதாவை சமாளிக்கணும். என்னோட பிரெக்னன்சி ரிப்போர்ட் மோனிஷாவோட காலுக்கு கீழ இருக்கறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ வீணா பேசுறத நிறுத்திட்டு போய் சொல்யூஷனை யோசி. பை. தேங்க்யூ. இந்த பேப்பரை பார்த்தா இந்த பேப்பர்ல உன்னோட உயிரே இருக்க மாதிரி தெரியுதே. இது உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா? ரொம்ப முக்கியமா? ஆமா, வெல் ஒன்னும் ஆகல. ஒன்னும் இல்ல, நான் கொசுவை தள்ளிட்டு இருந்தேன் உன்னோட முகத்துல இருந்து. சோ கொசுவை அடிக்கிறதுக்கு தான் என்ன நிறுத்தினியா? எனக்கு என்னோட ரிங் செரிமனி முடிஞ்சிருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? யூனோ, இன்னைக்கு நைட் நான் ரொம்பவே முக்கியமானவ, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், யூனோ. ஏதாவது பிரச்சனையா? ஐ மீன், எல்லாமே ஓகே தானே பிரீதா? நோ, ஐ மீன் எவ்ரிதிங் இஸ் ஓகே. மோனிஷா, ரித்விக், பிரீதா எல்லாரும் ஒரே டீம் ஆயிட்டாங்க. மோனிஷாவோட காலு கீழே இருக்கிற பேப்பரை நான் போய் கேட்டா கூட அவ கண்டிப்பா என்கிட்ட கொடுக்கவே மாட்டா. கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா பிரீதா அவளால கேட்க முடியுமே, அவ இன்னும் கேட்காம இருக்கா? எது எப்படி இருந்தா என்ன, எனக்கு இது நல்ல விஷயம் தானே? எஸ்கியூஸ் மீ, I'm so sorry. அது தெரியாம மோதிட்டேன். நடக்கும்போது நான் கவனிக்கல. நீ தெரியாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே, இல்ல தெரிஞ்சதா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கே? இவன் எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏதோ ஒண்ணு சரியில்லை. ரித்விக்கு 50% பார்ட்னர்ஷிப்பா? அப்படின்னா இவங்க உண்மையிலே அவனை பார்ட்னர் ஆக்குறாங்களா? Damn it.
உன் கை எதுக்காக நடுங்கிட்டு இருக்கு? என்ன பாக்குற? பேப்பர்ஸ கொடு. முடிஞ்சுதா? உன்னை பார்க்கும் போதுலாம் எனக்கு உன்னை அடிக்கணும் போலவே இருக்கு. என்னைக்கும் நினைச்சேன் உன்னை முடிச்சிடலாம் நினைச்சேன், ஆனா கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது நீ ரொம்ப டென்ஷனா இருக்கன்னு. யாரோ உன்ன ரொம்ப டென்ஷன் ஆகிருக்காங்க போல இருக்கு. யார் அது? ரித்விக்.